Hi friends, today's special chettinad spicy egg fry. Samikaporo chettinad style namba masala konde namba pepper lam potu ore gravy seiporo adavadhu ore dry ana gravy seiporo idu sambar sadathukku la romba rusiya irukum keera kari la vechina romba rusiya irukum sari eppadi seidhu paakalama avanga video ku la polam தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் எடுத்துங்க சிறுசாக நறுக்கிக்கங்க அஞ்சு முட்டை எடுத்துங்க தோல் நீக்கிட்டு ரெண்டாக வெட்டிக்கங்க அவிச்ச முட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெண்டு க்ரீன் சில்லி பாடி பாதி டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஸோ இதெல்லாம் எடுத்துச்சுக்குவோம் கருவேப்பிலை ஒன்று எடுத்துச்சுக்குவோம் இப்போ நம்ம செட்டிநாட் ஸ்டைலில் சமைக்கிறதுக்கு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்குவோம் ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் அதாவது மல்லி ஒரு டீஸ்பூன் பெரிய சீரகம் ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகு ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு சட்டியில் போது தாளிச்சிக்கலாம் எண்ணெய் இல்லாமல் அப்படியே ரோஸ்ட் பண்ணோம் ரோஸ்ட் பண்ண பிற்பாடு பிளேண்டில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் ஸோ அது செஞ்சு முடிப்போமா இப்போ நம்ம நல்லா அந்த சூட்டில் அனல் குறைச்சி 1 மினிட் ரோஸ்ட் பண்ணி விடுவோம் ஸோ அது நல்லா ஒரு மாதிரி வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் ட்ரை பிளெண்டரில் போடணும் ட்ரை பிளெண்டரில் போட்டுட்டு அப்புறம் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் எடுத்துச்சிக்கங்க சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க தேவையான அளவு தாளிக்க கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க கடுகு நல்லா பொரியணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம் வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகா அதாவது ஊசி மிளகாய் 2 வெங்காயம் அதையும் போட்டு நான் தாளிப்போம் எண்ணெயில் மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் கறி லீஃப் 1 இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தாளிப்போம் அது கொஞ்சம் நேரம் மாறணும் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கணும் இப்போது ஒரு லெவலாக எல்லாம் மாறி நல்லா வந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை வந்து கொட்டிக்கலாம் ஸோ அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் ட்ரையாக கொஞ்சம் பரட்டுவோம் ஸோ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம் அதாவது 1/4 கப்பு தண்ணி அதிலே கலந்துக்குவோம் ஸோ தண்ணி நல்லா அந்த கொதிக்கிது பாருங்களேன் கொதித்து கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஸோ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அந்த கொதிக்கிறதுக்கும் அந்த தண்ணி சுண்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம 1 மினிட் கொதிக்க விடுவோம் இந்த மாதிரி அப்போ தான் வந்து நம்ம போட்ட பொருட்களில் வந்து அதை செட்டில்டாக ஆகும் இப்போ நம்ம பாயில் பண்ணி செஞ்ச ஏக் இருக்குல்ல பாதியாக வெட்டியிருக்கோம்ல ஸோ அதை வந்து இப்போ அப்சைட் டவுன் அந்த மாதிரி போட்டு விடுவோம் 1 மினிட் கீழே அப்படியே இருக்கட்டும் ஸோ நான் வந்து 5 எக்ஸ் பச்சிருக்கேன் 5 எக்ஸ்னால் ஒரு 10 ஆஃப் இது வரும் ஸோ நான் எல்லா எக்கையும் போட்டுட்டேன்ப்ப 1 மினிட் வந்து கீழே உள்ள அந்த மசாலா வந்து எக் நடுவில் படும் இதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஏன்னா கீழே நீங்கள் திருப்புறப்ப என்னாகும் அந்த மசாலா இருக்குல்ல பெப்பர் மசாலா ஸோ அது வந்து சேர்ந்துட்டு வரும் நம்ம மஞ்சத்தூள் கலந்துருக்கனால முட்டையும் மஞ்சளாகும் ஸோ இந்த மாதிரி திருப்பி விட்டு அதுக்கு ஒரு 1 மினிட் வச்சுருப்போம் இந்த சீட்டு நல்லா வேவட்டும் ஏன்னா மொதல் அந்த சீட்டு வந்துருச்சு இல்லை இப்போ மேலே அழகாக வந்திருக்கு பாருங்களேன் ஸோ இது இந்த சீட்டும் வேவட்டும் அவ்வளோதான் இப்போ இந்த எடுத்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம் ஸோ அருமையான சூப்பரான ஈஸியான ஒரு எக் ரெசிபி இது வந்து அதாவது செட்டிநாட் ஸ்டைலில் ஃப்ரை எக் பெப்பர் ஃப்ரை எக் செஞ்சுருக்கோம்
இதை வந்து நம்ம சாம்பார் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், கீரை கறி வச்சு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா அதெல்லாம் உரப்பாக இருக்க சப்புன்னு இருக்கும். இது வந்து நம்ம பெப்பர் போட்டு ஊசி மிளகாய் பொடி செஞ்சனால கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கும் அதுக்கும் நல்லா மெஷ் பண்ணும். நம்ம பிரியாணி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ ஆல். டேக் கேர். லவ் யூ ஆல். ஹாப்பி குக்கிங். பை பை. Drop it.